இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கூட விலங்கியல் பகுதியில் அழகு ஒன்றில் பாடம் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த தலைப்பு வந்து உயிர் உலகம் பாட உள்ளடக்கம் 11 அது உயிரின உலகின் பலவகைத்தன்மை, வகைப்பாட்டியின் தேவை, வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைவியல், 3 பேருலக வகைப்பாடு, வகைப்பாட்டு படிநிலைகள், பெயரிடும் முறைகள், சிற்றின கோட்பாடு, வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள், ஒட்டுமொத்த இயற்கையும் அதன் அழகையும் மற்றும் அனைத்து உயிர்களையும் அரவணைப்பதே நாம் பெரும் கடமையாகும் என கூறியவர் யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இப்போ கட்டளையின் நோக்கங்கள் கொஞ்சம் பண்ணிக்கலாம். உயிரின பலவகைத்தன்மையின் முக்கியத்துவத்தினை பற்றி அறிந்து கொள்ளுதல், வகைப்பாட்டினின் தேவையை புரிந்து கொள்ளுதல், உலக விலங்குகளை வகைப்படுத்துவதற்காக வகைப்பாட்டின் முக்கியத்துவம் புரிந்து கொள்ள செய்தல் மற்றும் இனத்தொடர்பு தொகுப்பியலுமை சார்ந்த ஆர்வத்தினை உருவாக்குதல், பெயரிடும் முறையின் அடிப்படை விதிகளையும் அதன் பயன்களையும் அறிந்து கொள்ள செய்தல். உலகில் அத்தனை உயிர்களும் கூட்டாக சேர்ந்து வாழ்கின்றன. இதில் 8.7 மில்லியன் விலங்குகள் அடையாளம் காணப்பட்டு பெயரிடப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு விளக்கப்பட்டுள்ளன. நிலவாழ் உயிரினங்கள் 86%, கடல் வாழ்வினங்கள் வந்து 91%, இன்னும் கண்டுபிடித்து விளக்கப்பட்டு பட்டியலிடப்பட வேண்டியுள்ளது என்று ஒரு ஆய்வு தெரிகிறது. மனிதன் மற்ற உயிரினங்களை விட மேம்பட்ட நிலை இருந்தாலும் உணவு தேவைக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் சார்ந்தே வாழ வேண்டியே உள்ளது. விவசாய வேலைக்காகவும் தோழமைக்காகவும் மற்றும் பிற பொருளாதார பயனுக்காகவும் மனிதன் விலங்குகளை பயன்படுத்துகிறான். எனவே விலங்குகளை புரிந்து கொள்வது, அவற்றின் தனித்தன்மை, வாழிடம், நடத்தை முறைகள் மற்றும் அவற்றின் பரிணாம தொடர்புகள் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாகும். உயிரினங்களின் பல்லுயிர்த்தன்மை, வகைப்பாட்டின் தேவை, வகைப்பாட்டின் வகைகள், வகைப்பாட்டியலின் படிநிலைகள், பெயரிடும் முறைகள் மற்றும் வகைப்பாட்டிற்கு உதவும் சாதனங்கள் போன்றவற்றை இப்பாடம் விளக்குகிறது. 1.1 உயிரின உலகின் பல்வகைத்தன்மை, அதாவது டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்ட் அப்படின்ற பல்வேறு வகைப்பட்ட உயிரினங்கள் வாழ்வதற்கு எண்ணற்ற வாழ்விடங்கள் இப்புவி கொண்டுள்ளது. துருவ பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் முதல் வெப்பநீர் ஊற்றாக வரை, ஆழம் குறைந்த கடல் பரப்பு முதல் ஆழ்கடல் வரை, அதிக மழைப்பொழிவு கொண்ட வெப்பமண்டல காடுகள் முதல் வறட பாலைவனம் வரையுள்ள அனைத்து பகுதியிலும் தாவரமும் விலங்குகளும் வாழ்கின்றன. இவ்வகையான பல்வேறுபட்ட சூழ்நிலை மண்டலங்களில் வெற்றிகரமாக வாழ்வதற்கான சிற்றினங்கள் பல்வேறு தகவமைப்புகளை பெற்றுள்ளது. இப்போ மேலே அந்த இது நம்ம விட்டதை பார்க்கலாம். ஸோ இது வந்து புவியியல் உயிரினங்கள் பல்வகைத்தன்மை புதிய கணக்கீடு 2017 சொல்லியிருக்காங்க. இப்போ வில்சன் வந்து 1992 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை விளக்கப்பட்ட சிற்றினங்களில் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட உருவாக்கப்பட்ட பல்வேறு குழுக்களைச் சேர்ந்த உயிரின வளங்கள் ஒப்பீடு கணக்கீடுன்னு இதில் பார்த்திங்கன்னா, ப்ளூ கலர் வந்து விலங்குகள், பச்சை கலர் இருக்கிறது வந்து பூஞ்சைகள், எல்லோ கலர் இருக்கிறது வந்து தாவரங்கள், அடுத்தது வந்து புரோஸ்டீடுகள், பாக்டீரியாக்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ 1992 பார்த்திங்கன்னா விலங்கினங்கள் அதிகமாக இருக்குது, 71.73%, பூஞ்சைகள் வந்து 4.9%, தாவரங்கள் 17.6%, அதே புரோஸ்டாட்டுகள் வந்து 4.1%, பாக்டீரியா பார்த்திங்கன்னா 0.4% அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா ரோமர் மற்றும் குழுவினர் 2011 எடுத்த கணக்கின்படி பல்வேறு உயிரின குழுக்களின் எதிர்பார்க்கப்பட்ட வளத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிட்டப்பட்டது. 90.5% விலங்குகளும், 5.6% பூஞ்சைகளும், இது ரெண்டுமே அதிகமாகிடுச்சு. தாவரங்கள் வந்து குறைஞ்சிச்சு பாருங்கள், 2.8%, அதே மாதிரி புரோஸ்டேஸ்ட்டுகளும் குறைஞ்சிச்சு 1%, பாக்டீரியாக்கள் அதுவும் குறைஞ்சிச்சு 0.1%. ஆனால் பிராண்டன் மற்றும் குழுவினர் 2017 பல்வேறு உயிரின குழுக்களில் எதிர்பார்க்கப்பட்ட வளத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. இப்போ 78% பாக்டீரியாக்களும், 7.3% மற்றும் விலங்குகள் இருக்குது, 7.4% வந்து பூஞ்சைகள் இருக்குது, 0.2% புரோஸ்டாட்டுகள் வந்து புரோஸ்டாட்டுகள் இருக்குது, 7.3% வந்து தாவரங்கள் இருக்குது. இதுதான் இதோட கணக்கீடு. இந்தியாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சிற்றினங்கள் 2016 கணக்கெடுப்பின்படி பாருங்கள், இந்தியாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சிற்றினங்கள் 2016 இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய சிற்றினங்கள் முதுங்கெலும்பற்றன 258 மற்றும் முதுகெலும்புள்ளவைகள் வந்து 55 ஆகும். பூச்சினங்கள் 97, மீன்கள் 27, இருவாளிகள் 12, தட்டை புழுக்கள் 10, கிரேஸ்டோயாக்கள் 9, ஊர்வனவற்றில் 6,
ஆகியவன் அறிவியலாளர்கள் இனம் கண்டு விளக்கப்பட்டுள்ளது. பூச்சினங்களில் 61 அந்து பூச்சிகளும் பட்டாம்பூச்சிகளும், அதாவது லெபிடா டீரா வகையும் மற்றும் 38 வண்டுகள் கோலியா டபிரா அப்படிங்கிறது வந்து அடங்கும். இப்போ இங்கே பாருங்கள், முதுகெலும் மற்றவைகள் வந்து அதிகமாக இருக்குது. மத முதுகெலும்புடையவை கொஞ்சம் இதாக ரெண்டாவது பூச்சிகள் இருக்குது. பூச்சிகள் எடுத்து தான் முதுகெலும்புடையவை இருக்குது. அது மாதிரி மீன்கள், நீர்நில வாழ்வினைகள், தட்டை புழுக்கள், கிரேஸ்டியா அது மாதிரி ஊர்வன அப்படின்னு இருக்குது. அது இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அழியும் நிலையில் உள்ள சிற்றினங்கள், அதில் பார்த்தீங்கன்னா IUCN கூட்டின்படி 172 சிற்றினங்கள் இந்தியாவில் அழிவு விளிம்பில் உள்ளவனையாகும். இது உலக அளவில் பார்க்கும்பொழுது 2.9%. சிற்றினங்களில் 53 பாலூட்டிகள், 63 பறவைகள், 23 ஊர்வன, 3 இருவாழ்விகள், 2 மீன்கள் மற்றும் 12 முதுகலை மற்றவைகள் இதில் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது 30-40% கிட்டனா பறவைகள் தான் அழியக்கூடிய நிலைமை இருக்குது. ரெண்டாவது பாலூட்டிகள் 31%. அடுத்தது வந்து 13% ரெண்டு இருக்குது. அது என்னன்னா முதுகெலும்பு அற்றவையும் மீன்களும் இது ரெண்டுமே வந்து சரி விகிதத்தில் வந்து இதாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 2% இருக்கக்கூடியது வந்து இருவாழ்விகள், 1% இருக்கக்கூடியது ஊர்வனைகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து சூழ்நிலை மண்டலம் எக்கோசிஸ்டம் எனப்படுவது தாவரம் மற்ற விலங்குகள் போன்ற உயிர் காரணிகளுக்கும், தாது உப்புக்கள், தட்ப வெப்பநிலை, மண், நீர் மற்றும் சூரிய ஒளி போன்ற உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பினை குறிப்பதாகும். ஏஜி டெனஸ்லே 1935 பல்வேறு வகைப்பட்ட சிற்றினங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் வாழ்வதோடு பல்லுயிர்த்தன்மை பயோடைவர்சிட்டி எனப்படும் பல்லுயிர்த்தன்மை என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தி வந்த வால்டர் ரேசன் 1985 என்பவர் ஆவார். இச்சொல் ஹீடி வில்சன் என்பவரால் வரையறுக்கப்பட்டது. அது உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங். உயிருள்ளவைகள் பல்வேறு வகைப்பட்ட தனிப்பண்புகளால் உயிரற்றவர்களிலிருந்து வேறுபடுகிறது. செல்களினால் உடலமைப்பு, உணவு ஓட்டம், சுவாசம், வளர்ச்சி மாற்றம், வளர்ச்சி உணர்வுகளுக்கு எதிர்வினை புரிதல், இடப்பெயர்ச்சி, இனப்பெருக்கம், கழிவு நீக்கம், தகவமைப்புதல் மற்றும் உடல் சமநிலை பேணுதல், ஹோமோஸ்டேட்டை போன்ற உயிரினங்களின் முக்கிய பண்புகளாகும். உயிரினங்களில் காணப்படும் நுண்ணிய பண்புகளை கூட கண்டறிந்து அவற்றினை ஆவணப்படுத்துவதில் எண்ணற்ற அறிவியலாளர்கள் மற்றும் வகைப்பாட்டில சீரிய பங்கு உண்டு. உயிரினங்களை வகைப்படுத்தும் அவற்றுக்கிடையே உள்ள தொடர்பினை அறியும் அவர்கள் கூர்ந்தாய்வு பெரிதும் உதவுகிறது. 1.2 வகைப்பாட்டின் தேவை, லீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். பல இடங்களில் குறிப்பிட்ட வகையிலும் வரிசையிலும் பொருட்கள் அடுக்கி வைத்திருப்பதை பார்ப்போம். அதேபோல் பல்பொருள் அங்காடியில் மல்லிகை பொருட்களும், அழகு சாதன பொருட்களும், பொம்மைகளும், எழுது பொருட்களும், தின்பண்டங்களும் மற்றும் சில கருவிகளும் அலமாரியில் நீள் வாட்டிலும் குறுக்கு வாட்டிலும் வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளதை பார்த்திருப்போம். அப்படி இல்லையெனில் குறிப்பிட்ட பொருளை தேட நுகர்வோருக்கும் விற்பனையாளருக்கும் அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். அதே போன்று நூலகங்களில் அறிவியல் கட்டுரைகள், குழந்தைக்கான கதைகள், புதினங்கள் மற்றும் சுயசெயல் பண்புகள் வரிசையாக கிராமமாக அடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதே போல் உயிரினங்களை வகைப்படுத்த முடியாது. எனவே அதற்குரிய புதிய வழிமுறைகள் உருவாக்கி அதை சாத்தியமாக்கும் செயல்முறையை வகைப்படுத்த முடியும். எளிதில் காணக்கூடிய பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை குழுக்களாக பிரிப்பதே வகைப்படுத்தல் ஆகும். இவற்றான அடிப்படை வகைகளை குறிக்கும் அறிவியல் சொல் வந்து டாக்ஸா அல்லது வகைப்பாட்டு தொகுப்பு எனப்படும். அதாவது டாக்ஸனம் அது சிங்குலர்னு சொல்லுவாங்க. பல்வேறு மட்டங்களில் உள்ள உயிரினங்களின் வகைகளை குறிப்பிடும் சொல் டாக்ஸனவாகும். எடுத்துக்காட்டு, விலங்குலகத்தில் ஊர்வன, பாலூட்டி போன்ற பல செல் உயிர்கள் பல்வேறு மட்டங்களில் அமைந்துள்ளன. விலங்குகளின் பண்புகளின் அடிப்படையாக கொண்ட அனைத்து உயிரங்களும் பல டாக்ஸுகளை வகைப்படுத்தியுள்ளன. இவ்வாறு விலங்குகளை வகைப்படுத்தும் அறிவியல் வகைப்பாட்டுகள் டாக்ஸனம் எனப்படும். வகைப்பாட்டியல் ஆய்வுகளுக்கு விலங்குகளின் வளர்ச்சி நிலைகளுடன் கூடிய வெளிப்புற மற்றும் உட்புற அமைப்புகளும் உயிரினங்களின் சூழியல் பற்றிய தகவல்களும் தேவைப்படுகிறது. ஏனெனில் இவைய வகைப்பாட்டியலுக்கு அடிப்படையாக அமைகிறது. எனவே பண்பாக்கம், அடையாளம் காணுதல், பெயரிடுதல் மற்றும் வகைப்பாடு செய்தல் ஆகியவை வகைப்பாட்டின் அறிவியல் படிநிலையாக அமைந்துள்ளன. வகைப்பாட்டின் அடிப்படை தேவை, நெருங்கிய தொடர்புடைய இனங்களை கண்டறிந்து வேற்றுப்படுதல், சிற்றினங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்ளுதல், உயிரின பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ளுதல், பல்வேறுபட்ட தொகுப்புகளுக்கிடையே உள்ள தொடர்பை விளக்கும் வகையில் மரபு தொகுதி தொடர்பு மாற்றத்தை அதாவது பேலியோஜெனடிக் ட்ரீ வந்து உருவாக்குதல், உயிரினங்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுதலாகும். இப்போ 1.3 வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பு அமைவியல், டாக்ஸினிமா மற்றும் அண்டு சிஸ்டமேட்டிக். வகைப்பாட்டியல் வந்து டாக்ஸினிமா, கிரேக்க சொல்ல டாக்ஸஸ்னால் வரிசைப்படுத்தல், நாம்ஸ்னால் சட்டம்,
எனப்படுவதாகும். உலகில் உள்ள தாவர விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் இனங்கண்டிருந்து பெயரிட்டு விலக்கி வகைப்படுத்துவதுடன் உயிரினங்களின் முறையாக வரிசைப்படுத்துகின்ற ஒரு அறிவியல் பிரிவாகும். அகஸ்டின் பைராமஸ் டி கண்டேல் 1813 என்பவர் வகைப்பாட்டில் என்ற சொல்லி முதன் முதலாக அறிமுகப்படுத்தினார். வகைப்பாட்டியல் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட தத்துவங்களும் விதிமுறைகளும் மற்றும் செயல்முறைகளும் கொண்டு உருவாக்கப்பட்ட கருத்தியல் பிரிவாகும். அரிஸ்டாட்டில் பாரம்பரிய வகைப்பாட்டில் தந்தை என அழைக்கப்படுகிறார். கரோனோஸ் லியோனஸ் நவீன வகைப்பாட்டில் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்தது இனத்தொடர்பு தொகுப்பு அமைவியல், அதாவது சிஸ்டமேட்டிக்கில் கிரேக்கர் வந்து சிஸ்டம் முறை சீக்வன்ஸ்னால் வகைப்படுத்தல் சொல்லுவாங்க. வகைப்பாட்டில் மற்றும் இனத்தொடர்பு தொகுப்பு அமைவியல் ஆகிய இரண்டும் நோக்கமும் ஒரே விதமானது. அதாவது வரையறுக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் உயிரினங்களை வகைப்படுத்துவது. இனத்தொடர்பு தொகுப்பு அமைவியல் முக்கிய காரணி உயிரினங்களை அடையாளம் கண்டு விலக்கி பெயரிட்டு வரிசைப்படுத்தி பாதுகாப்பு ஆவணப்படுத்துவதாகும். இது மட்டுமின்றி சிற்றின்கள் பரிணாம வரலாறு, சூழ்நிலை தொடர்பு, சூழ்நிலை தகவமைப்பு மற்றும் சிற்றின்களுக்கு இடையே உள்ள தொடர்பு ஆகியவற்றை இத்தகைய இனத்தொடர்பு தொகுப்பமையில் வழி ஆய்வு செய்யப்படுகிறது. வகைப்பாட்டின் வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. தொடக்க கால விலங்குகளை நாம் பயக்கும் விலங்குகள் மற்றும் தீமை பயக்கும் விலங்குகள் என பிரித்தனர். தொன்மை வகைப்பாட்டின்படி வீட்டு விலங்குகள், வனவிலங்குகள், ஊர்வன பரப்பன மற்றும் கடல்வாழ் விலங்குகள் என 5 பிரிவுகளாக விலங்குகள் பிரிக்கப்பட்டன. தொடக்க காலத்தில் வாழிடம் மற்றும் புறத்தேற்றம் போன்ற அடிப்படை பண்புகள் மட்டுமே வகைப்பாட்டிற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் இப்போ உங்களுக்கு தெரியுமா சொன்னால் கரோனோஸ் லியோனஸ் நவீன வகைப்பாட்டின் தந்தை எனப்படுகிறது. வகைப்பாடில் என்பது உயிரினங்களை பெயரிட்டு வகைப்படுத்துவதும். இதற்கான கீழிறங்கு படிநிலையை உண்டாக்கியதே இவரின் முக்கிய பங்களிப்பாகும். தற்போது இது பேருலகில், அதாவது டொமைன், அதாவது உலகம்னா கிங்டம், தொகுப்பு, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம் மற்றும் சிற்றினம் என 8 படிநிலைகள் உள்ளன. அடுத்து முதன் முதலில் அரிஸ்டாட்டிக் பொது ஆண்டு 384 முதல் 322 தன்னுடைய நூலான விலங்குகளின் வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ் என்னும் லத்தீன் நூலில் விலங்குகளை வகைப்படுத்தியுள்ளார். உயிரினங்களை தாவரங்கள், விலங்குகள் என இரு வகைகளாகவும், இடப்பெயர்ச்சி அடிப்படையில் நடப்பன தலைவாழ்விகள், பரப்பனா காற்று வாழ்விகள், நீந்தவன நீர்வாழ்விகள் என வகைப்படுத்தினார். இரத்தத்தின் அடிப்படையில் எனமா அதாவது இரத்த முடியவும் மற்றும் அனமா இரத்தம் மற்றவையும் என இரு வகை பிரித்தார். அரிஸ்டாட்டின் வகைப்பாட்டு முறையானது சில வரையறுக்குட்பட்டிருந்தால் பல விலங்குகள் இவரது வகைப்பாட்டிற்குள் அடங்கும். எடுத்துக்காட்டு தவளைகளின் தலைப்பிரட்டையானது நீரில் பிறந்து வளரும் போது செவில்களையே பெற்றுள்ளது. ஆனால் அவை வளர்ந்து உருமாற்றம் அடைந்த பின்பு நிலத்தில் வாழ நுரையீரலை பெறுகிறது. எனவே அவைகளால் நீர் மற்றும் நிலம் ஆகிய இரண்டிலும் வாழ முடியுது. இதனை எவ்வாறு வகைப்படுத்தி அதற்கென இடத்தை நிர்ணயம் செய்வது? இடப்பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்ட அவரது வகைப்பாட்டில் பறக்கும் திறன் கொண்ட ஒரே ஒரு பன்மை மட்டுமே எடுத்துக்கொண்ட பறவைகள், வவ்வால்கள் மற்றும் பறக்கும் பூச்சிகள் அனைத்தும் ஒரே தொகுதியின் கீழ் வகைப்படுத்தினார். மாறாக நெருப்புக்கோழி, ஈமு மற்றும் பெங்குயின் போன்ற பறக்கும் திறனற்ற பறவைகள் பறவை இனத்தில் சேர்க்கவில்லை. ஆனாலும் இவரது வகைப்பாடானது 2000 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது பொது ஆண்டுக்கு பின் 1100 வரை புழக்கத்தில் இருந்தது. அரிஸ்டாட்டிலின் பிறகு அவரது மாணவரான தியோபிராஸ்ட் அதாவது பொது ஆண்டு முன் 372 287 என்பவர் அரிஸ்டாட்டின் வகைப்பாட்டியில் ஆய்வுகளை தாவரங்களில் தொடர்ந்ததால் அவர் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்பட்டார். நீண்ட காலத்திற்கு பின் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆங்கிலேய இயற்கை அறிஞர் ஜான் ரே பொது ஆண்டு 1627 முதல் 1785 பல முக்கிய ஆய்வுகளை எழுதி வெளியிட்டார். அதில் வகைப்பாட்டின் அடிப்படை அழகு சிற்றினம் என உறுதிப்படுத்தியது அவரது முக்கிய பங்காகும். 1682 இவரது வெளியிட்ட மெத்தடஸ் பிளாண்டாரம் நோவா என்னும் நூல் 18000 தாவர எண்களை உள்ளடக்கியிருந்தாலும் அதில் சிற்றின்கள் குறித்த தகவல்கள் மிக குறைவாக இருந்தன. தொடக்க கால வகைப்பாட்டியலர் கருத்துக்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட பண்புகளை வகைப்பாட்டிற்கு இவர் எடுத்துக்கொண்டதால் இவரின் வகைப்பாடு சிக்கலானதாகவே இருந்தது. பாலொட்டிகள், ஊர்வன பரப்பன, மீன்கள் மற்றும் பூச்சிகள் என இயற்கையின் அனைத்து அமைப்புகளும் உள்ளடக்கிய ஒன்றை வெளியிட வேண்டும் என்பதே ஜான்ரேயின் நோக்கமாகும். ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த நவீன வகைப்பாட்டியலின் தந்தையும் நவீன இனத்தொடர்பு தொகுப்பை நிறுவனமான கரோனோஸ் லினியஸ் அதாவது பொது ஆண்டுக்கு பின் 1707 முதல் 1778 வரைக்கும்
அறிவியல் அடிப்படையிலான வகைப்பாட்டு முறையும் இருசொல் பெயரிடும் முறையும் உருவாக்கினார். அதுவே இன்று வரை சில மாறுபாடுகளுடன் பயன்பாட்டில் உள்ளது. அரிஸ்டாட்டின் முதல் லியோனஸ் வரை எளிதில் அறியக்கூடிய ஒரே பண்பே அல்லது சில பண்புகள் மட்டுமே கவனத்தில் கொண்ட உயிரினங்களை வகைப்படுத்தினார். காலப்போக்கில் உயிரினங்களின் பண்புகள் குறித்து அறிவு பெருகியதன் விளைவாக அதிக அளவிலான பண்புகளை வகைப்படுத்த கருதினார். புறப்பண்புகள், உள்ளமைப்பியல் மற்றும் உயிரினங்களின் கருவியல் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட தொடர்புகள் மற்றும் ஒற்றுமைகளின் அடிப்படையில் பாரம்பரிய வகைப்பாட்டின் படிநிலை அமைந்துள்ளது. இதிலிருந்து சற்று மாறுபட்ட எண்ணிக்கையில் அடிப்படையிலான வகைப்பாடு 1950களில் உருவானது. இம்முறையில் உயிரினங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளின் அளவை புள்ளியியல் அடிப்படையில் மதிப்பீடு செய்து பிற உயிர்களின் எண்ணிக்கையை அளவிலான தொடர்புகளை கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் உயிரினங்களை வகைப்படுத்தப்பட்டன. இதன் பின்னர் உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம மற்றும் மரபியல் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட வகைப்பாடு மரபு தொகுதி தொடர்பு, அதாவது பாலியோஜெனட்டிக் சொல்லுவாங்க, அல்லது கிறிஸ்டிடிக் வகைப்பாடு, அதாவது கிறிஸ்டிடிக் கிளாசிஃபிகேஷன் எனப்படும். இது பொது மூதாதையரைகளை பெற்றுள்ளதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பரிணாம வகைப்பாடாகும். இதன் மூலம் சிற்றினங்களின் இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமையில் உணர்த்தும் மரபு தொகுதி மரம், அதாவது பாலியோஜெனட்டிக் ட்ரீ உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வகையில் பரிணாம தொடர்புகளை கிளாட்டோகிராம் என்னும் மரபு வரைபடத்தின் மூலம் விளக்குவதை எர்னஸ்ட் எக்கல் அறிமுகப்படுத்தினார். ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்து உயிர்களின் உடலில் காணப்படும் மூதாதையரின் பண்புகளும் இப்பண்புகளிலிருந்து அமைப்பு மற்றும் வேலைகளின் ஏற்பட்ட மாறுபாடுகளினால் உருவான புதிய பண்புகளும் அதாவது டைவர்ட் கேரசிட்டி இவ்வகைப்பாட்டில் கருத்தில் கொள்ளப்பட்டன. பரிணாமத்தின் காரணமாக தோன்றிய பல புதிய பண்புகள் புதிய துணை சிற்றின உருவாகிறது காரணமான கிளாட்டோகிராமின் ஒவ்வொரு பரிணாம படிநிலையிலும் ஒரு கிளையை உருவாக்கியது. அக்கிளையில் உள்ள விலங்குகள் அனைத்தும் புதிய பண்புகளை பெறுகின்றன. இப்பண்புகளை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கீழ் உள்ள கிளைகளில் காண இயலாது அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, தெர்மஸ் அக்குவாட்டிஸ்கா என்னும் பாக்டீரியா உயர் வெப்பநிலையும் தாங்கும் திறன் கொண்டது. டிஎன்ஏ பாலிமரேஸ் நெதியானது முதலில் இருந்து பாக்டீரியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த நெதியானது டிஎன்ஏ நகல் பெருக்கம் நடைபெற உதவுகிறது. பிசிஆர்னா பாலிமர சங்கிலி வினை தொழில்நுட்பத்திலும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், கிளாட்டோகிராமிஸுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ வந்து முதுகெலும்புகள் உள்ளது, எலும்பு சட்டகம், நான்கு கால்கள், அனிமியானுடன் முட்டைகள், ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரோமம். இப்போ ஓட்டையுடைய முட்டைகள், இப்போ பாருங்கள், சுறாமீன் வந்து முதுகெலும்பும் எலும்பு சட்டகத்தில் இருக்கக்கூடியது தான். அதே பார்த்தீங்கன்னா எலும்பு சட்டகம் நான்கு கால்கள் இருக்கக்கூடியது துடுப்பறை மீன்களும். இந்த நான்கு கால்களுக்கும் அனிமியானுடன் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இருவல்விகள். இந்த ரோமங்களுக்கும் அனிமியானோட முட்டைகளுக்கும் இடையிலே பார்த்திங்கன்னா முதலைகள் பறவைகள் இருக்குது. அதுக்கப்புறமா ராமத்துக்கு அதுக்கப்புறமா கொறித்த உண்ணிகள், பிறை மேட்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வாறு மூதாதையின் பண்புகளிலிருந்து வேறுபடும் ஒத்த அல்லது பெறப்பட்ட புதிய பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களுக்கு இடமளித்து அமைத்தல் இன வளர்ச்சி மரம் அல்லது கிளாட்டோகிராம் உருவாகிறது. வகைப்பாட்டின் அடிப்படை உயிரினங்கள் இரண்டு அல்லது மூன்று உலகங்களாக பிரிக்கப்பட்டது. பின்பு அது 4, 5, 6 என்கின்ற தற்போது 7 உலகங்கள் பிரிக்கப்பட்டது. ஹாரச் விக்டேயர் 1969 ஐந்து உலக கோட்பாட்டை உருவாக்கினார். இதில் செல்லமைப்பு, உணவூட்ட முறை, இனப்பெருக்க முறை மற்றும் மரபு வழி தொடர்புகளை அடிப்படையாக கொண்ட மெனிரா அல்லது புரோஸ்டிஸ்டிரா, பூஞ்சைகள், பிளான்டோ மற்றும் அனிமலியா என 5 உலகங்களை பிரிக்கப்பட்டு பெயரிடப்பட்டுள்ளது. 5 உலகங்களின் பல்வேறு பண்புகளின் ஒப்பீடு தொகுப்காக அட்டவணை 1.1 கொடுக்கப்பட்டது. வகைப்பாட்டு முறையின் நீண்ட பயணத்தில் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ மூலக்கூறுகளை கூட அடையாளம் கண்டு அதன் அடிப்படையில் உயிர்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. மூலக்கூறு தொழில்நுட்பவியல், அதாவது மாலிகுலர் டெக்னிக்ஸ் மற்றும் உயிர் வேதிய பகுப்பாய்வுகள், பயோ கெமிக்கல் அசஸ் ஆகியவை புதிய வகையான 3 பேருலக வகைப்பாட்டு முறை, 3 டொமைனை உருவாக்கத்திற்கு வழிவகுத்துள்ளது. தெரிந்து தெளிவம், தயிரில் வந்து ப்ரோபயோட்டிக்கான சிறந்த மூலமாகும். இது இந்த நன்மை செய்யும் பாக்டீரியா உடல் நலத்தை மேம்படுத்தி, எடுத்துக்காட்டு லாக்டோபேசிலஸ் சிட்ரினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ 1.4 மூன்று பேருலக வகைப்பட த்ரீ டைமண்ட்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. 16S ஆர்ஆர்என்ஏ ஜீன்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு கார்ல் வேயஸ் 1977 மற்றும் அவரது குழுவினர் முயற்சியால் மூன்று பேருலக கோட்பாட்டை முன்மொழியப்பட்டது. இதில் உலகை விட அதாவது கிங்டம் பேருலக உயர் வகைப்பாடு நிலையாக சேர்க்கப்பட்டுள்ளது. பொதுவாக இம்முறை யூகரேட்டட்களை பாக்டீரியா மற்றும் ஆர்கியா என்ற இரு பிரிவுகளாக பிரிப்பதை வலியுறுத்துகிறது. அது மட்டுமன்றி எல்லா யூகரேட்டட்களும் யுகோரியா என்ற பேருலகத்திற்கு கொண்டு வருகிறது. பொதுவாக பாக்டீரியாவை விட ஆர்கியா மற்றும் யுகோரியாவுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளது. பாக்டீரியாவில் செல்சோர் உள்ள அமைப்பிலிருந்தும் பாக்டீரியா மற்றும் யூகரேட்டுகளின் சவின் உள்ளமைப்பை மற்றும் ஆர்என்ஏ வகைகளிலும் ஆர்கியா வேறுபடுகிறது. இப்போ மூன்று பேருலகங்கள் காரல் வேஸ் 1977 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்கியானா எக்ஸட் ரிமோப்ளியஸ் மெத்தனோஜன்கள் ஹெலோபைலஸ் தெர்மோ அலிஸ்டிடோபைலஸ் அப்படிங்கிறதுலாம் வருது. இப்போ பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டாவது பாக்டீரியா சைனோ பாக்டீரியா மற்றும் யூ பாக்டீரியா பயன் மற்றும் தீங்கு தருபவைகள்லாம் இருக்குது. யூகரியஸ்டுகள் புரோஸ்டிட்டா பூஞ்சை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 5 உலக வகைப்பாடலின் பண்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் சுருக்கி தான் நான் பார்த்தாங்க வேறு வழியில். 5 உலக வகைப்பாடு பண்புகள் அதில் பார்த்திங்க முனிரா புரோஸ்டிட்டா பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள். இப்போ செல்வகை முனிராவில் வந்து யூகரிட்டிட்கள் புரோஸ்டிட்டாவில் வந்து முனிராவில் வந்து ப்ரோ கேரியட்டட்கள் புரோஸ்டிட்டாவில் வந்து யூகரேட்டட்கள் பூஞ்சைகளில் வந்து யூகரேட்டட்கள் அதே மாதிரி தாவரத்துக்கும் யூகரேட்டட்கள் விலங்குக்கும் யூகரேட்டட் இதில் ஒன்று முனிராக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது செல்ஸ் முனிராக்கு வந்து செல் அமைப்பு கிடையாது. புரோஸ்டிட்டாவில் வந்து சிலவற்றில் உண்டு அதே பூஞ்சைகளில் வந்து உண்டு தாவரங்களில் உண்டு விலங்குகள் இல்லை. அடுத்து உடலமைப்பு முனிராவில் வந்து செல்லிலால் ஆனவை புரோஸ்டிட்டாலும் செல்லிலால் ஆனவை ஆனால் பூஞ்சையில் மட்டும் பார்த்திங்கன்னா பல செல் மற்றும் திசுகளால் ஆனவை அதே தாவரங்களை திசு மற்றும் உறுப்பு அமைப்புகளால் ஆனவை விலங்குகள் வந்து திசு உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டல அமைப்புடையது. அடுத்து உணவூட்ட முறை வந்து என்னென்னா முனிரா வந்து தன்னூட்ட மற்றும் சார்ந்துண்ணும் ஊட்ட முறையும் புரோஸ்டிட்டால் அதே மாதிரி தன்னூட்டு மற்றும் சார்ந்துண்ணும் ஊட்ட முறையும் பூஞ்சைகள் வந்து சார்ந்துண்ணும் ஊட்ட முறையும் தாவரங்கள் வந்து தன்னூட்ட முறையும் விலங்குகள் வந்து சார்ந்துட்டும் முறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றாவது பேருலக ஆர்கியா டொமைன் ஆர்கியான்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் உயிரிகளான புரோகேரியாட்டுகள் இவ்வகைப்பட்டில் அடங்கும். இவை எரிமலை வாய்ப்பகுதி வெந்நீரூற்றுகள் துருவ பனிப்பாலங்கள் போன்ற சாதகமற்ற சூழ்நிலைகளை வளம் திறனுடையதால் இவை எக்ஸிடோமே பைலஸ் என அழைக்கப்படுகிறது. இவை தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜன் என்று எரிமலை சாம்பலிருந்து வரும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு மற்றும் வேறு சில வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தயாரித்துக் கொள்கின்றன. இவற்றுள் சில உயிரிகள் மீத்தேன் வாயு அதாவது மெத்தனோஜான் உற்பத்தி செய்கின்றன. உப்புத்தன்மையுள்ள சூழலிலும் வாழும் சில உயிரினங்கள் ஹோலோபைலல்கள் எனவும் அதிக வெப்பம் மற்றும் அமிலத்தன்மையில் வாழும் உயிரினங்களை வந்து தெர்மோ அலிஸ்டோபைல்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அது பேருலகத்தில் பாக்டீரியா பற்றி கொடுத்துருக்காங்க. இவை அனைத்தும் ப்ரோகேரியேட்டட்கள் வகையை சேர்ந்தவை. தெளிவான உட்கருவும் இஸ்டோடோன்களும் கிடையாது. குரோமோசோம் வட்ட வடிவ டிஎன்ஏவாக காணப்படும். 70S வகை ரைபோசோம்களை தவிர சவினால் சூழப்பட்ட செல் உறுப்புகள் எதுவும் கிடையாது. பெப்டிடோ கிளைக்கன் கொண்ட செல்ஸ் வரை பெற்றுள்ளது. பெரும்பாலான சிதைப்பு வளம் சில ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிப்புகளும் சில நோய் உண்டாக்கக்கூடியவளாக உள்ளது. டீகாம்பன்சேசர் அதாவது ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படிங்கிறது அந்த இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோங்க. பயன் தரும் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்களும் அதாவது ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா தீங்கு பயக்கும் நோயூக்கி பாக்டீரியாக்களும் அதாவது பாத்தோஜெனிக் பாக்டீரியாக்கள் அதிக அளவில் பார்வை காணப்படுது. சைனோ பாக்டீரியாக்கள் எனப்படும் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய நீல பச்சை பாசி புவியின் தொடக்க காலமான ஜியோலித்திக் காலத்தில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ததன் மூலம் புவியை காற்றற்ற சூழலிலிருந்து காற்றுள்ள சூழலுக்கு மாற்றியதால் முக்கிய பங்காற்றியுள்ளது. இது பேருலகில் வந்து
யூகேரியாக்குன்னு சொல்லுவாங்க. செல்களில் உண்மையான உட்கருவியும் சவினால் சொல்லப்பட்ட செல் உள்ளுறுப்புகளையும் கொண்டுள்ளவை யூகேரியாட்டுகள். இதன் உட்கருவில் ஹிஸ்டோட்டோன் புரதத்துடன் கூடிய வரிசையாக அமைந்த டிஎன்ஏக்களை கொண்ட குரோமோசோம் காணப்படுகிறது. மேலும் சைட்டோபிளாசத்தில் 18X வகை ரிபோசோம்களும் பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவில் 17X வகை ரைபோசோம்களும் உள்ளது. இப்பேருலகில் கீழ் வரும் உயிரினங்கள் புரோஸ்டிட்டா, பூஞ்சைகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என பிரிக்கப்பட்டுள்ளன. இப்போ மூவுலக கோட்பாடு வந்து பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா. அடுத்தது பாரம்பரிய ஐந்துலக கோட்பாடு முறை, த ட்ரெடிஷ்னல் ஃபைவ் கிங்டம் சிஸ்டம். அதில் பார்த்தீங்கன்னா மொனிரா, புரோஸ்டிட்டா, பூஞ்சைகள், பிளான்டன், அனிமலியா அப்படிங்கிறதும். இப்போ ஆறுலக கோட்பாடு பார்த்திங்கன்னா பாக்டீரியா, ஆர்கியா, புரோஸ்டிட்டியா, பூஞ்சை, பிளான்டன், அனிமிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழு உலக வகைப்படுத்த செவன் கிங்டம் சிஸ்டத்தில் வந்து யூ பாக்டீரியா, ஹார்கி பாக்டீரியா, புரோட்டோசாவா, குரோமிஸ்டா, பூஞ்சை, பிளான்டோ, அனிமலியா அப்படிங்கிறதுலாம் வரும். 1987 கேவிலியர் ஸ்மித் என்பவர் ஆறு உலக வகைப்பாட்டினை ஏழு உலக வகைப்பாட்டாக மாற்றினார். இவ்வகைப்பாட்டுப்படி ப்ரோகேரியேட்டட் மற்றும் யூகேரியேட்டட் என இரண்டு சிறப்பு உலகங்களாகவும் மற்றும் ஏழு உலகங்களாகவும் பிரிக்கப்பட்டன. இவற்றில் யூ பாக்டீரியா மற்றும் ஆர்கி பாக்டீரியா என இரு ப்ரோகேரியேட்டட்கள் உலகங்களும், புரோட்டோசவா, குரோமிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என ஐந்து யூகேரியேட்டட்களும் உயிரினங்களும் அடங்கும். 1.5 வகைப்பாட்டின் படிநிலை டாக்ஸினிமா ஹெரார்ச்சின்னு சொல்லுவாங்க. உயிரினங்களில் வகைப்பாட்டியலில் உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம் என ஏழு பெரும் படிநிலைகள் அமைந்துள்ளன. இதை தவிர துணை உலகம், நிலை, பிரிப்பு, துணை பிரிப்பு, துணை தொகுதி, சிறப்பு வகுப்பு, சூப்பர் கிளாஸு, துணை வகுப்பு, சிறப்பு வரிசைனா சூப்பர் ஆர்டர், துணை வரிசை, துணை குடும்பம் சூப்பர் ஃபேமிலி, துணை குடும்பம், துணை குடும்பம்னா சப் ஃபேமிலி, மற்றும் துணை சிற்றம்னா சப் பீசஸ் அதெல்லாம் வந்து இதில் வரும். சப்பீசஸ் என பல இடைநிலை படிநிலைகளிலும் சேர்க்கப்பட்டது. பாருங்கள், இந்த சிவப்பு பாண்டா, சிவப்பு பாண்டாவோட பேர் என்ன பண்ணால் ஐலூரா பால்ஜினியஸ் தான் சிவப்பு பாண்டாவோட பேர். அடுத்து மலட்டு வாரிசுகள் அப்படின்னா ஈனிஸ், கோவேறு கழுதை, லைக்கர், டைக்கன் அப்படிங்கிறதுலாம் இது. இப்போங்க உயிரினங்களுக்கிடையே இனக்கலப்பு, ஆண் குதிரையை பெண் கழுதியுடன் இனக்கலப்பில் ஈடுபடுத்தும் போது மலட்டுத்தன்மையுடைய ஹீனினா ஸ்டிலன் ஹீனி உருவாகிறது. ஆண் கழுதியை பெண் குதிரையுடன் இனக்கலப்பு ஈடுபடும் பொழுது மலட்டுத்தன்மையோட கோவேறு கழுதைனா மியூல் உருவாகிறது. ஆண் சிங்கத்தை பெண் புலியுடன் இனப்பழக்கம் ஈடுபடுத்தும் போது லைக்கர் உருவாகிறது. ஆண் புலியை பெண் சிங்கத்துடன் இனக்கலப்பில் ஈடுபடுத்தும் போது டைக்கன் உருவாகிறது. அடுத்து சிற்றினம்னா ஸ்பீசஸ் சொல்லுவாங்க. வகைப்பாட்டின் அடிப்படை அளவு சிற்றினமாகும். புறத்தற்ற பண்புகளின் ஒன்றுபட்டு ஆனால் இனப்பெருக்க பண்புகளில் தனிமைப்படுத்தப்பட்ட இனப்பெருக்கத்திறனுடைய செய்களை உண்டாக்கும் உயிரினங்கள் சிற்றினம் எனப்படும். இதில் சில விலக்குகளும் காணப்படுது. நெருங்கிய தொடர்புடைய சில சிற்றினங்களுக்கிடையே இனக்கலப்பு செய்யும் போது மலட்டத்தன்மையுடைய செய்கள் உருவாகின்றன. படம் 1.2 காட்டியிருக்காங்க. அடுத்தது பேரினம் ஜெனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பொது மூதாதையிலிருந்து தோன்றிய நெருங்கிய தொடர்புடைய இனங்கள் பேரினம் எனப்படும். பேரினத்தில் ஒரே ஒரு இனம் காணப்பட்டால் அது மோனோடைபிக் ஜெனசஸ் எனப்படும். எடுத்துக்காட்டு ஐலோரஸ் என்னும் பேரினம் சிவப்பு பாண்டா என்னும் ஒரே ஒரு சிற்றினத்தை கொண்டுள்ளது. படம் 1.3. அதே போன்று ஒரு பேரினத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சிற்றினங்கள் காணப்படும். அது வந்து பாலிடைபிக் பேரினம் எனப்படும். எடுத்துக்காட்டு பூனைகள் வந்து பெலிஸ் என்னும் பேரினத்தில் அடங்கியுள்ளது. இதில் பெலிஸ் டெர்மஸ்டிக்கா அதாவது வீட்டு புனையும், பெலிஸ் மார்கரிட்டானா வனப்புனையும், மற்றும் பெலிஸ் சில்வாஸ்டீரியஸ்னா காட்டு புனையும் போன்ற சிற்றின்கள் உள்ளன. குடும்பம் ஃபேமிலி இக்குழுவில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பேரினங்களை உள்ளடக்கின. இதற்கு குடும்பம் என்று பெயர். பேரினம் மற்றும் சிற்றினங்களை ஒப்பிடுகையில் அவை குறைந்த அளவு ஒற்றுமை கொண்டவை. எடுத்துக்காட்டு பெலிடோ குடும்பத்தை சேர்ந்த பேரினம் பெலிஸ்னா பூனை, மற்றும் பேரினம் வந்து பேந்திரா அப்படின்னா சிங்கம், புலி மற்றும் சிறுத்தை ஆகியவெல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிற்றினம் அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ் இரு கால்களால் நடக்கக்கூடிய அறிவு கூர்மையுடையது தான் வந்து ஹோமோசெப்பியன்ஸ். பேரினத்தில் பார்த்தீங்கன்னா ஹோமோனா பெரிய மூளையுடன் கூடிய நிமிர்நிலை ஹேமினேட்டட்கள் சொல்லுவாங்க.
அடுத்து குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஏமிட்டோ ஏமிட்டோ அப்படின்னா தட்டையான முகம் மற்றும் பைனாகுலர் பார்வை கொண்ட ப்ரைமேடுகள் ப்ரைமேடுகள்னு சொல்லுவாங்க. அடுத்து வரிசையில் பார்த்தீங்கன்னா ப்ரைமேட்டா ப்ரைமேட்டானா முன்னோக்கிய பார்வை கொண்ட கண்கள் மற்றும் பற்றும் விரல்களை கொண்டவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாலூட்டிகள் வகை மற்றும் வகுப்பில் பாலூட்டிகள் வருது. பாலூட்டி உடல் முழுதும் உரோமங்களை உடைய பால் சுரப்பிகள். தொகுதியில் பார்த்தீங்கன்னா முதுகு நாண் அல்லது முதுகெலும்பு தொடர்புடைய விலங்குகள். உலகம் பார்த்தீங்கன்னா விலங்குலகத்தில் அனிமாலியாவில் இருக்கக்கூடிய தான் இதான் மனிதனின் வகைப்பாட்டு படிநிலைகள். அதில் பார்த்தீங்கன்னா உலகம் தொகுதி வகுப்பு வகை வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் இருக்குது. அதே வந்து முதுகு நான்கள் பாலூட்டிகள் பிரையாட்டுகள் ஏமினேட்டோ ஹேமோ அடுத்து ஹேமோசேபியன்ஸ் அப்படிங்கிறது மூணு இது வருது. இப்போ ஜூலை 2017 தமிழ்நாட்டின் கொடைக்கானலில் ஏரியில் ஈசான் என்ற 9 வயது மாணவன் நன்னீரில் வாழக்கூடிய புதிய வகை ஜெல்லி மீனை கண்டறிந்தான். அடுத்து உங்களுக்கு தெரியுமா தென்னிந்தியாவில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சிற்றினங்கள் இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மாறுபட்ட புதிய வகை தவளை ஒன்று ஆகஸ்ட் 2017 அறிவியலாளர்கள் கண்டறியப்பட்டது. இது ஒளிரும் தன்மையுடன் கூடிய ஊதா நிறத்துடன் கண்ணை சுற்றி இளநீள நிற வளையத்துடனும் மற்றும் கூரிய பன்றி மூக்கு போன்ற அமைப்புடனும் கொண்டுள்ளது. 2014 மேற்கு தொடர்ச்சி மலையில் உயிரிழந்த டாக்டர் சுப்பிரமணியம் பூபதி அதாவது என்னது ஹெர்பட்டோலாஜிஸ்ட் அவர்கள் நினைவாக இந்த தவளை அந்த தவளை வந்து நசிகா பெட்ரக்ஸ் பூபதி நசிகா பெட்ரக்ஸ் பூபதி என பெயரிடப்பட்டுள்ளது. இதுதான் அந்த தவளை. வரிசை ஆர்டர் சில பொதுவான பண்புகள் கொண்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பல குடும்பங்களின் தொகுப்பு வரிசை எனப்படும். ஒரே மாதிரியான ஒன்று அல்லது பல குடும்பங்களிலிருந்து வரிசையை உண்டாக்கியது. எடுத்துக்காட்டு கெனிடோ குடும்பமும் பெலிடோ குடும்பமும் கர்னிவேரா என்ற வரிசையில் வைக்கப்பட்டுள்ளது. தாவரங்களின் சிற்றினம் இந்த ஸ்பைசிஸ் பிளான்டாரம் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் சொல்லுவாங்க 1853 மற்றும் இயற்கையின் முறைமைகள் சிஸ்டமா நேச்சுரா அப்படிங்கிறது 10வது பதிப்பு 1758 ஆகிய புத்தகங்களில் கரோனோஸ் லினேனஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்த குறிப்புகளின் அடிப்படையில் உயிரியல் பெயரிடும் முறை அதாவது பயாலஜிக்கலி நாமன கல்ச்சர் என்ற சொல்லிலிருந்து இரு பெயரிடும் முறை பயனாமல் என்ற சொல் உருவாக்கப்பட்டது. இவையே பெரும்பாலான தாவரம் மற்றும் உயிரின வகைகளின் தற்கால உயிரியல் பெயரமைப்பிற்கு தொடக்க புள்ளியாகும். அடுத்த வகுப்பு பொதுவான பண்புகள் சிலவற்றை கொண்ட ஒன்று கொண்டு தொடர்புடைய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசைகளின் தொகுப்பே வகுப்பு எனப்படும். எடுத்துக்காட்டு மனிதன் மனித குரங்கு போன்ற பாலூட்டி வகுப்பில் உள்ளன. நாய் பூனை போன்ற கர்னிவேரா வரிசையை சார்ந்த விலங்குகளும் இவ்வகுப்பில் அடங்கும். தொகுதினா பைலம் சொல்லுவாங்க. ஒத்த தனித்துவ பண்புகளின் அடிப்படையில் சில வகுப்புகள் உயர் படிநிலையான தொகுதி என்பதன் கீழ் வைக்கப்படுகின்றன. மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வன பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் போன்ற வகுப்புகள் வகைப்பாட்டியின் அடுத்து உயர் படிநிலையான முதுகு நான்கள் என்னும் தொகுதியை உருவாக்கின்றது. இவ்வகுப்புகள் சார்ந்த உயிர்கள் முதுகு நான் முதுகுப்புற குழல் வடிவ நரம்பு வடம் போன்ற பொதுவான பண்புகளில் ஒத்திருப்பதால் அனைத்தும் சேர்த்து இவை முதுகு நான் உள்ளவை என்னும் தொகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. உலகம் கிங்டம் சொல்லுவாங்க. எல்லா தொகுதியில் உள்ள விலங்குகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு விலங்குலகம் என்னும் வகைப்பாட்டில் உச்சப்படிநிலையை உள்ளாக்கப்பட்டுள்ளது. 1.6 பெயரிடும் முறைகள் நாமினா கல்ச்சர்னு சொல்லுவாங்க. கிசா இனிமின் எம்பெரி மன்னா தோ ஹண்ணா ஹியூமனோ அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து அது நிச்சயமற்ற எல்லை வகையிலும் இந்த சொற்கள் உங்களுக்கு புதியவனாக இருக்கும். ஆனால் இவை அனைத்தும் வெளிநாட்டு மொழிகளின் மனித குறிக்கும் சொற்களாகும். தற்பொழுது உலகில் 6000 மொழிகள் உள்ளன. எனவே ஒவ்வொரு விலங்கும் 1000க்கும் மேற்பட்ட பெயர்களால் அழைக்கப்படலாம். அனைத்து மொழிகளையும் ஒரு மனிதன் கற்றிருக்க முடியாது. எனவே உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவியல் அடிப்படையிலான பெயரிடும் முறைகள் உருவாக்க வேண்டியது தேவை ஏற்பட்டது. விலங்குகளுக்கும் வகைப்பாட்டு குழுக்களுக்கும் அறிவியல் முறையில் பெயரிட்டு அழைக்கக்கூடிய முறை பெயரிடும் முறை அப்படி. எடுத்துக்காட்டு உலக அளவில் ஹோமோசெப்பியன்ஸ் என்னும் பெயர் மனிதனை குறிக்கிறது. ஒவ்வொரு உயிரின் சிறப்பு பண்புகளை நன்றாக புரிந்து கொள்ளவும் நெருங்கிய தொடர்புள்ள சிற்றினங்களுக்கிடையே உள்ள உறவுகளை
அறிந்து கொள்ளவும் வகைப்பாடும் குழுவாக்கம் அதாவது குரூப்பிங் உதவுகிறது. உயிரினங்களுக்கிடையே உள்ள ஒத்த மற்றும் மாறுபட்ட பண்புகளின் அடிப்படையில் ஒரு செறிந்த சிற்றினத்தை வரிசைப்படுத்துதல் பெயரிடுதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு உயிரின் புறத்தேற்றம், மரபு தகவலால், வாழிடம், உணவூட்டம், தகவமைப்பு மற்றும் பரிணாமம் போன்ற பல பண்புகளை அவ்வுயிருக்கு பெயரிடும் முன் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இமயமலை பகுதியில் கண்டறியப்பட்ட புதிய காட்டுப்பறவைக்கு இந்தியாவின் பறவியல் வல்லுநர் டாக்டர் சலீம் அலி அவர்களின் நினைவாக சுதிரா சலீம் அலியா என பெயரிடப்பட்டுள்ளது. இந்திய பழந்தின்னி வவ்வாலுக்கு வந்து லாட்டிடெனஸ் சலீம் அலியா என பெயரிடப்பட்டுள்ளது. அடுத்தது பெயரிடும் முறையும் வகைப்படுத்தும் முறையும் உருவாக்குதல் முறைமை உயிர்களின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும். பெயரிடுதல் என்பது வகைப்பாட்டின் முடிவல்ல, ஆனால் உயிரின பல வகையை சார்ந்த தகவல்களை உருவாக்குவதற்கு இது அவசியமானதாகும். உயிரினங்களின் படிநிலையில் உள்ள அனைத்து வகைப்பாட்டு தொகுதியின் எல்லா மட்டங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பெயரிடுதல் இதன் முக்கிய பணியாகும். அகில உலக விலங்கியல் பெயரிடுதல் சட்டத்தின் அதாவது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமிகல்ச்சர் ICZ-இன் வழிகாட்டுதலின் அடிப்படையில் விலங்குகளுக்கு பெயரிடப்படுகிறது. இவ்வகையில் அறிவியல் பெயர்கள் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரே ஒரு பெயர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அடுத்து இரு சொல் பெயரிடும் முறை பயோனாமில் நியமபிரச்சனை. உலக அளவில் அறிவியலாளர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளின் அடிப்படையில் உயிரியலாளர்கள் உயிரினங்களுக்கு பெயரிடுகின்றனர். ஒவ்வொரு பெயரும் இரு பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி பேரின பெயரும் இரண்டாவது பகுதி சிற்றின பெயரும் குறிக்கிறது. இவ்வாறாக இரு சொற்களால் பெயரிடும் முறை இரு சொல் பெயரிடும் முறை என்பதாகும் எனப்படும். இது லியோனஸ் அவர்களால் பிரபலப்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் உயிரியலாளர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. எடுத்துக்காட்டு இந்திய தேசிய பறவையான மயில் பாவோ கிறிஸ்டிடோஸ் என்றும் இந்திய தேசிய விலங்கான புலி வந்து பந்திரா டைகரஸ் என்றும் தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறாக்கு வந்து சால்கோபஸ் இண்டிகா என்ற பெயரும் பெறுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முப்பெயரும் முறைகள் ட்ரைனாமில் நாமனக்கல்ச்சர்னு சொல்லுவாங்க. எக்லீஸ் மற்றும் ஸ்டாக்ரி ஹேண்ட் ஆகியோரும் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். ட்ரைனோமென் என்றால் மூன்று பெயர் என்று பொருள்படும். அது பேரின பெயர், சிற்றின பெயர் மற்றும் துணை சிற்றின பெயர் என்ற மூன்று பெயர்களை இணைத்து ஒரு உயிரினத்திற்கு பெயரிடுதல் முப்பெயரிடல் முறை எனப்படும். ஒரு சிற்றினத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கிடையே மிக அதிக அளவில் மாறுபாடுகள் காணப்பட்டால் முப்பெயரிடும் முறை பயன்படுத்தப்படுகிறது. இம்மாறுபாடுகளின் அடிப்படையில் சிற்றினத்தின் உட்குழுவாக துணை சிற்றினம் பிரிக்கப்படுகிறது. எனவே இரு சொற்பெயரில் துணை சிற்றினத்தின் பெயரும் சேர்க்கப்படுவதே என்பது இரு சொற்பெயர் முறையின் நீச்சையாகவே கருதப்படுகிறது. இப்பெயர் அனைத்தும் சாய்வு எழுத்தால் அச்சடிக்கப்பட வேண்டும். கையால் எழுதப்பட்டால் அடிக்கோடிட வேண்டும். இதில் பேரின பெயரின் முதல் எழுத்து மட்டும் பெரிய ஆங்கில எழுத்தில் இருக்க வேண்டும். சிற்றின மற்றும் துணை சிற்றின ஆகியவற்றின் பெயர்கள் ஆங்கில சிறிய எழுத்துக்களாகவே தொடங்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டு இந்தியாவின் வீட்டு காக்காத்தின் பெயர் வந்து கர்வஸ் லேப்டன்சன். பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒன்றாக இருக்கும்படியான பெயரிட முறைக்கு வந்து டாட்டோ நைமி என்று பெயர். எடுத்துக்காட்டு நாஜா நாஜா இந்திய நாகத்தோட பேர் வந்து நாஜா அப்படிங்கிறது தான். இங்கே இது உங்களுக்கு தெரிந்து தெளிவோம். டைனோசர்களின் முழுமையான மறைவிற்கு காரணங்கள் யாவை? காரணங்களை அறிந்து அதன் அடிப்படையில் ஏன் சிட்டுக்குருவிகள் அழியும் நிலையில் உள்ள விலங்குகளின் பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ள என்பதை சிந்திக்கவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள் ரூல்ஸ் ஆஃப் நார்மல். அறிவியல் பெயரை அச்சிடும் போது சாய்வான எழுத்துக்களில் பயன்படுத்த வேண்டும். கைகளால் எழுதும் போது ஒவ்வொரு சொல்லையும் இடைவிட்டு அடிக்கோடிட்ட வேண்டும். பேரின பெயரின் முதல் எழுத்து பெரிய எழுத்தால் எழுதப்பட வேண்டும். சிற்றின பெயர்
சிறிய எழுத்தால் எழுதப்பட வேண்டும். இரு வெவ்வேறு உயிரினங்களின் அறிவியல் பெயர்கள் ஒன்றாக இருக்காது. உயிரினத்தின் அறிவியல் பெயரை எழுதும்போது அதை கண்டறிந்து விளக்கிய அறிவியல் அறிஞரின் பெயரோ அல்லது அவரது சுருக்க பெயரோ அதை பதிவு செய்த ஆண்டுடன் சேர்த்து எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு சிங்கம். சிங்கத்தை பார்த்தீங்கன்னா பெலிஸ் லியோலின் 1758 அல்லது பெலிஸ் லியோயல் புள்ளி வச்சு கம வச்சு 1758. சிற்றினத்தை கண்டறிந்த அறிஞர்களின் பெயரை அவ்வினத்தின் வைக்கும் பொழுது சிற்றின பெயர் ரோமன் லெட்டரில் 1i அல்லது ஏஇ உடன் முடிய வேண்டும். எடுத்துக்காட்டு நிலத்தடியில் வாழும் சிரட்டோ டாக்ஸ்டைலைசஸ் என்ற பள்ளி அதனை கண்டறிந்த பெயர் அறிஞரால் வரதகிரி என்பவர் பெயரில் சிரட்டோ டாக்டைலஸா வரதகிரியா என பெயரிடப்பட்டது. ஒன்று புள்ளியே சிற்றின கோட்பாடுகள் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. சிற்றினம் என்பது வகைப்பாட்டின் அடிப்படை அலகம். சிற்றினம் என்ற சொல்ல ஜான்ட்ரோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. 1693 வெளியான அவருடைய தாவரங்களின் பொது வரலாறுகள் ஹிஸ்டரி ஜென்ரலைசன் ஆஃப் பாலினமரா 3 தொகுதிகள் என்ற நூலில் பொது மூதாதையரிடமிருந்து உருவான புறத்தேட்டத்தில் ஒருங்கமைந்த உயிர்குழுவே சிற்றினம் ஆகும் என அவர் விளக்கியுள்ளார். கரோனோசிலியோஸ் தன்னுடைய இயற்கை முறைகள் சிஸ்டம் நேச்சுரமா என்னும் நூலில் சிற்றினம் என்பது வகைப்பாட்டின் அடிப்படை அழகு என குறிப்பிட்டுள்ளார். புறத்தேற்றிலும் உடற் செயலிலும் ஒத்த பண்புகளை கொண்ட தங்களுடைய இனப்பெருக்கம் செய்து இனப்பெருக்கத்திறன் கொண்ட வழித்தோன்றல்களை உருவாக்கும் உயிரின தொகுதி சிற்றினம் என வரையறுக்கப்பட்டது. 1859 சார்லஸ் டார்வின் தேற்றம் அது ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசஸ் என்ற நூலில் இயற்கை தேர்வின் மூலம் சிற்றினங்களுக்கு இடையே பரிணாம தொடர்புகளை விளக்கியுள்ளார். இப்போ குறிப்புகள் வந்து வண்டலூர் விலங்கு காட்சி சாலை எனப்படும் அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா சென்னை தென்மேற்கு பகுதியில் பொதுமக்கள் பார்வைக்காக உருவாக்கப்பட்டது. இது ஏறத்தாழ 1500 ஏக்கர் பரப்பளவை விரிவடைந்துள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய விலங்கியல் பூங்காக்களில் ஒன்றாக திகழ்கிறது. இப்பூங்காவில் 2553 வகையான தாவர விலங்கு சிற்றினங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்து 1.8 வகைப்பாட்டுடன் கல்விக்கான கருவிகள் டூல்ஸ் ஃபார் ஸ்டடி இன் டாக்ஸிமா. தாவரங்களும் விலங்குகளும் வெவ்வேறு வகைப்பாட்டு கருவிகளாக இருக்கலாம். தாவர வகைப்பாட்டிற்கு தாவர பதனங்கள் எனப்படும் ஹெர்பேரியமும் தாவரியல் தோட்டங்களும் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறது. விலங்குகளின் வகைப்பாட்டிற்கு அருங்காட்சியகம் வகைப்பாட்டு திறவுகள் டாக்ஸிலினமா கீஸ் அப்படிங்கிறதும் விலங்கியல் பூங்காக்கள் மற்றும் கடல் பூங்காக்கள் போன்றவை பயன்படுத்தப்படுது. நேரடி களப்பணி ஆய்வு செய்தல் அடையாளம் காணுதல் வகைப்படுத்தல் பாதுகாத்தல் மற்றும் ஆவணப்பதிவு செய்தல் போன்றவை வகைப்பாட்டிற்கான கருவிக்கூறுகளாகும். சில முக்கிய வகைப்பாட்டு கருவிக்கூறுகள் பற்றி இங்கு விவரிக்கப்பட்டது. பாரம்பரிய வகைப்பாட்டு கருவி இந்த கிளாசிக்கல் ஆஃப் டாக்ஸிலினமா டூல்ஸ் வகைப்பாட்டு திறவுகள் டாக்ஸிலினமா கீன்ஸ் சொன்னாங்க. இவை உயிரினங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து உருவாக்கப்பட்டவை ஆகும். ஒவ்வொரு வகைப்பாட்டு நிலைக்கும் ஒரு தனி வகையான திறவுகள் காணப்படுகிறது. அருங்காட்சியகம் மியூசியம் சொல்லுவாங்க. பதப்படுத்தி வைக்கப்பட்ட தாவர விலங்குகளின் தொகுப்பு உயிரியல் அருங்காட்சியகம் எனப்படும். இது கண்டு உணரவும் கற்கவும் பயன்படுது. அது மரப்பற்று போன மற்றும் உயிருடன் உள்ள விலங்குகளின் மாதிரிகள் வழியாக அவ்வுயிர்கள் பற்றி அறிந்து கொள்ள இது உதவுகிறது. அது எக்ஸ்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து விலங்கியல் பூங்காக்கள் ஜுவாலஜிலி பார்க்னு சொல்லுவாங்க. மனித மேற்பார்வையுடன் கூடிய பாதுகாப்பான வனப்பகுதியில் காட்டு விலங்குகளையும் வைத்திருத்தல் விலங்கியல் பூங்காக்கள் எனப்படும். விலங்குகளின் உணவு முறைகளும் நடத்தை முறைகளையும் அறிந்து கொள்ள இவை உதவுகிறது. அது கடல் பூங்காக்கள்னா மெரினா பார்க்னு சொல்லுவாங்க. இங்கு பாதுகாப்பான சூழலில் கடல்வாழ் உயிரினங்கள் வைக்கப்பட்டது. அடுத்தது அச்சிடப்பட்ட வகைப்பாட்டு கருவிகள் பிரிண்டட் டாக்ஸிலினமா டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அடையாள அட்டைகள் விளக்கங்கள் கள வழிகாட்டிகள் மற்றும் விளக்க குறிப்பேடுகள் ஆகியவை இவ்வகையில் அடங்கும். மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகள் மானிக்குலர் டாக்ஸிலினமா டூல்ஸ்னு சொல்லுவாங்க. புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகளிலிருந்து மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகளை உருவாக்க உதவியுள்ளது. அதிக துல்லியமும் மற்றும் நம்பகத்தன்மையும் ஆகியவை இம்முறைகளில் சிறப்பு அம்சமாகும். கீழ்கண்ட முறைகள் வகைப்பாட்டு எல்லையில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு உயிரின் டிஎன்ஏவில் உள்ள
குறுகிய மரபு குறியீடுகளை வைத்து கொண்டு அவ்வுயிரினம் குறிப்பிட்ட சிற்றினத்தை சார்ந்ததா என்று அறிய டிஎன்ஏவின் வரி குறியீடு டிஎன்ஏ பார்கோட் தொழில்நுட்பம் உதவுகிறது. ஒரு மரபு குழுமத்தில் உள்ள ஜீன்களுக்கிடையே ஒற்றுமை வேற்றுமைகளை டிஎன்ஏ வரிசை அமைப்பு மூலம் கண்டறிய டிஎன்ஏ கலப்பு ஆக்கம் டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன் எனும் தொழில்நுட்பம் உதவுகிறது. டிஎன்ஏவில் உள்ள சிறப்பு அமைப்புகளை அறிந்து ஒப்பிடுவதன் மூலம் உயிரிய அடையாளம் காண டிஎன்ஏ கைரேக தொழில்நுட்பம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் உதவுகிறது. ஒத்தமைவு டிஎன்ஏ மூலக்கூறுகளின் வரிசை அமைப்பில் உள்ள வேறுபாடுகளை டிஎன்ஏவின் மாதிரிகளை பல துண்டுகள் ஆக்குவதன் மூலம் அறிய இயலும். இம்முறைக்கு வரையறுக்கப்பட்ட துண்டங்களின் பல்வேறு தன்மைகளின் பகுப்பாய்வு அது ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்மெண்டடு லென்த்து பாலிமரர் பேஸ் அனாலிசிஸ் என்று பெயர். ஒற்றை ஜீனோயோ அல்லது ஜீனின் பகுதியோ பாலிமரேஸ் சங்கிலியின் வினையால் அதாவது பிசிஆர் பயன்படுத்தி பெருக்கிப்பின் அதனை வகைப்பாட்டு கருவியாக பயன்படுத்தலாம். சிற்றுநீர்களிடையே கண்டறியும் தானியங்கி கருவிகள் ஆட்டோமேட்டட் ஸ்பீசஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல் இம்முறை கணினி சார்ந்த கருவிகளை உள்ளடக்கியதாக அவை டிஏஐஎஸ்ஒய் டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் தானியங்கி டிஜிட்டல் கண்டறியும் முறை அப்படிங்கிறதும் ALIS அப்படின்னா ஆட்டோமேட்டட் லீஃப் ஆஃபர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டமும் தானியங்கி இலை தாவி அப்படின்னா லீஃப் ஆஃபர் கண்டறியும் தொகுப்பு. அடுத்து ABIS அப்படின்னா ஆட்டோமேட்டட் பி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் தானியங்கி தேனினா பின்னு சொல்லுவாங்க கண்டறியும் தொகுப்பு. அடுத்து SPIDA அப்படின்னா ஸ்பைசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்லி ஸ்பைடர்ஸ் வேப்ஸு அண்டு பி விங்கிங் கேரக்டரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தானியங்கி முறையில் சிற்றினங்கள் கண்டறிதல் அதாவது சிலந்திகள் குளவி மற்றும் தேன். அடுத்தது ஹனி பீன் விங் ஐடென்டிஃபிகேஷன் ட்ரா விங்கிங் அப்படின்னா தேனீக்களின் சிறகுகளை வைத்து கண்டறிதல். புதிய வகைப்பாட்டின் கருவிகள் வந்து நியோ டாக்சினோமா டூல்ஸ் செல் நுண்ணுறுப்புகளின் மூலக்கூறு அமைப்புகளை மின் நுண்ணோக்கியின் வழி படத்தின் மூலம் அறிதல். அடுத்தது வந்து நடத்தையலின் அடிப்படையிலான கருவிகள் எத்தாலஜிக்கல் ஆஃப் டாக்சனாமிக்கல் டூல்ஸ் உயிர்களின் நடத்தை பண்புகளின் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்துதல் ஆகும். எடுத்துக்காட்டு பறவைகளின் ஒளி உயிர் ஒளி உமிழ்தல் பயோ யுமுலைசேஷன் போன்றவை. அடுத்து மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவில் இ டாக்சினியமா ரிசோர்ஸ்கள் லண்டனில் உள்ள இயற்கை அருங்காட்சியகத்தில் வடிவமைக்கப்பட்ட INT இன்டோடாக்ஸா என்னும் மின்னியல் சார்ந்த மூலத்தின் சிற்றினங்களின் கணினி சார்ந்த படங்களும் விளக்கப்படங்களும் தரப்பட்டுள்ளது. இன்டோடாக்ஸ் மீன்ஸ்னால் வந்து இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்சினியமா அக்சஸ் அப்படிங்கிறது அதோடய பேர். செயல்பாடுகள் இச்செயல் திட்டம் முக்கிய நோக்கம் என்னவென்றால் படங்களை படிப்பதற்கு முன் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை நன்கு உற்று நோக்கி அவற்றின் பண்பு நலன்களை அறிந்து கொண்டுவதன் அடிப்படையில் ஒவ்வொரு விலங்கும் எந்த வகுப்பை சேர்ந்தது என்று வரிசைப்படுத்த வேண்டும். விலங்குகளின் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு பண்பு என குறிப்பிடப்பட வேண்டும். மாணவர்கள் பள்ளி விளையாட்டு திடலில் அழைத்து சென்று மைதானத்தில் காணக்கூடிய முதுகுநாற்ற உயிர்களை இனம் கண்டு அவற்றின் முக்கிய பண்புகளை வரிசைப்படுத்த செய்ய வேண்டும். இதை காட்டிடுறாங்க பாருங்க இதெல்லாம் விலங்கினர் பேரெல்லாம் போட சொல்லியிருக்காங்க. இதை வந்து அடுத்து இணைய செயல்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடத்தோட சுருக்கம் புவியின் பல வகை வாழிடங்களில் பல்வேறுபட்ட உயிர்கள் வாழ்கின்றன. உயிரற்ற பொருட்களிலிருந்து வேறுபடுகின்ற பல்வேறு வகையான சிறப்பு பண்புகள் உயிர்கள் பெற்றுள்ளன. எளிதில் அடையாளம் கண்டு உணரக்கூடிய பண்புகளில் உள்ள ஒற்றுமைகளை கொண்டு உயிரினங்களை குழுக்களாக வகைப்படுத்துவதே வகைப்பாடாகும். உயிரினங்களை அறிவியல் ரீதியாக முறையாக வரிசைப்படுத்துவதே வகைப்பாட்டியலாகும். ஐந்துலக வகைப்பாட்டை ஹார்எச் விக்டேர் முன்மொழிந்தார். கார்ல் வேயஸ் மற்றும் அவரது குழுவினர் மூன்று பேருலக கோட்பாட்டை உருவாக்கினர். உலகம் தொகுதி வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் மற்றும் சிற்றினம் ஆகிய ஏழு வகைகள் வகைப்பாட்டியலின் படிநிலைகளாகும். விலங்கினத்திற்கு அல்லது வகைப்பாட்டியல் குழுவிற்கு அறிவியல் பெயரிடும் செயலே பெயரிடுதல் ஆகும். ஒவ்வொரு அறிவியல் பெயரும் பேரின பெயரும் சிற்றின பெயர் என இரு பெயர் கூறுகளாக கொண்டதாகும். நேரடி களப்பணி ஆய்வுகள் அடையாளம் காணுதல் வகைப்படுதல் பாதுகாத்தல் மற்றும் ஆவணப்படுதல் ஆகிய முக்கியமான வகைப்பாடுகளுக்கான கருவிகளாகும். அதிக துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மைக்கான மூலக்கூறு தொழில்நுட்ப நுட்பங்களும் வகைப்பாட்டியலின் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறது. கலைச்சொற்கள் கிளாட்டோகிராமம் அப்படின்னா இருங்க ஜூம் பார்த்தீங்களா
கிளாட்டோ கிராமம் அப்படின்னா சிற்றினலுக்கிடையே தொடர்பை விளக்கும் கிளைத்த வரைபடம் சொல்லுங்கள். அது பைலோரோஜெனிஸ். பைலோரோஜெனினா உடலமைப்பு அல்லது மரபு பண்புகளில் காணப்படும் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளின் அடிப்படையில் பல்வேறுபட்ட உயிரியல் சிற்றினலுக்கிடையே தொடர்பை குறிப்பது. இது தொகுதி வரலாறு எனவும் கூறப்பட்டுள்ளது. அது மரபு தொகுதி தொடர்மரம்னா பியோடன் ஜெனட்டிக் தியரி ட்ரீன்னு சொல்லுவாங்க. பரிமாண மரம் என்னும் கிளைத்த மரம் உடலமைப்பு அல்லது மரபு பண்புகளின் அடிப்படையில் பல்வேறுபட்ட உயிரினங்களின் ஒற்றுமை மற்றும் வேற்றுமையை உணர்த்தும் வரைபடமாகும். அடுத்து பகிரப்பட்ட பண்புகள்னா சேரட கேரக்டர்னு சொல்லுவாங்க. இரு வேறு விலங்கு வழித்தோன்றல்களை கொண்ட பொதுவான பண்பாகும். அடுத்து விளைந்த பண்புகள்னா டைவரட கேரக்டர்னு சொன்னால் ஒரு வழித்தோன்றலிலிருந்து பரிணாமித்து ஒரு கிளையை உருவாக்கும் பண்பிற்கு விளைந்த பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அழிவு நிலை சிற்றினங்கள்னா த்ரெட்டட் ஸ்பைஸின்னு சொல்லுவாங்க. மிக விரைவில் அழிவை எதிர்நோக்கியுள்ள விலங்கினங்கள்னு